மிருக சீரிசம் சித்திரை அவிடுதலுடைய ரெண்டாம் பாதிலே மூணாம் பாதிலே நாலாம் பாதிலே நீங்கள் பிறந்திருந்தால், திருவாதிரை சுவாதி சதயத்தினுடைய ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் வந்து புதன். அதே போல் அந்த புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த மூணு நட்சத்திரங்களையுமே அவங்களுக்கு வந்து நோயை வந்து வெளிப்படுத்தும், நோயை தரக்கூடிய நிலையில் தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஏதோ கிரகங்கள் இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், அந்த கிரகத்தினுடைய காரணத்துல நோய்கள் வந்து வரும். இன்றைக்கி கோச்சாரத்தை எடுத்துக்கோங்க, இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் வந்து போயிட்டுருக்கார். அப்போ என்ன நடக்கும், ரேவதி என்பது எங்கே இருக்கு, ரேவதி என்பது மீனை வீட்டில் இருக்கு, ரேவதி என்பது மீன ராசியில் வந்து ரேவதி நட்சத்திரம் என்பது இருக்கு. ஸோ அதுக்குள்ளார ராகு பகவான் வந்து கோச்சாரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கார். எவ்வளோ காலகட்டங்கள் பயணப்படுவார், இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 8 மாதங்கள் 8 நாட்கள் வந்து அந்த இடத்துல வந்து பயணத்தில் வந்து இருப்பார். எப்போ வந்தார், ராகுகேது பேச்சு எப்போ நடந்தது உங்களுக்கு, 2023 நவம்பர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 வந்து நடந்தது. ஸோ நவம்பர்லேருந்து அவர் வந்து ரேவதியில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கார். எப்போ எது வரையும் இருக்க போகிறார் அப்படிங்கிறத, 2024 ஜூன் மாதம் முடிகிற வரையுமே கரெக்டாக வந்து ராகு பகவான் ரேவதியில் தான் வந்து இருக்க போகிறார். அப்போ மிருகசீரிசம் சித்திரை அவிட்டத்தினுடைய 2ம் பாதம் 3ம் பாதம் 4ம் பாதத்திலேயோ திருவாதிரை சுவாதி சதயத்தினுடைய 1ம் பாதத்திலையும் நீங்கள் பிறந்திருந்தால், இந்த நோயை தரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் கோச்சார ராகு பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த 8 மாதங்கள் 2024 ஜூன் மாதம் முடியும் வரை உங்களுக்கு பாதத்திலேயோ, புதனுடைய நட்சத்திரம் என்பதால் நரம்பு பகுதிகளிலோ பாதிப்புகள் என்பது நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கவனமாக இருந்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் வழிபாடுகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த புதன் நோயை தரக்கூடிய கிரகம், உங்கள் ஜாதகத்தில் 12 ராசிகளில் புதன் எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் 12 வீடுகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல புதன் வந்து நின்றுட்டுருப்பார். அவர் நின்ன வீட்டுக்கு தகுந்த மாதிரி, நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நோயினுடைய தன்மை வந்து மாறும் கண்டிப்பாக. ஆனால் அந்த புதனுடைய காரத்துவம் என்பது மாறாது. புதனுடைய காரத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகள், கம்யூனிகேஷன், அதுதான் வந்து புதனுடைய காரத்துவம். அதே போல் புதன் யாருன்னு கேட்டிங்கன்னா வாயு பகவான், வாயுக்கு உண்டான கிரகம், அது வந்து வாயு தன்மையில் இயங்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிச்சயமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். அடுத்தது வாயு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் என்பது கண்டிப்பாக வந்து உருவாகும்னு சொல்லலாம். இது ரெண்டும் வந்து ஃபிக்ஸட். அதே போல் இந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது, கடக வீட்டில் இருக்குது. கடக வீடு என்னன்னு பார்த்தோம், மார்பு பகுதின்னு பார்த்தோம். மார்பு பகுதியில் என்ன இருக்குது, இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது. அப்போ அதை சார்ந்த பாதிப்புகள் வருவதற்குன்னா வாய்ப்புகள் அதிகம். ஜனனத்தில் ஏதோ கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வரும். ஜனனத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வரும்போது கண்டிப்பாக அது வந்து ஏற்படும், கரெக்டுங்களா? கேட்டை விருச்சிகத்தில் வந்து இடம் பெறுகிறது. அது வந்து என்னென்னா சிறுநீர் மலம் பிரியக்கூடிய பகுதி. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரம்புகள் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள், அப்போ வந்து மூலம் வருவது, சிறு உள் மூலம், வெளி மூலம், ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேவதி, இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஸோ நீங்கள் இந்த அமைப்பில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக புதனுடைய காரகத்தில் நோய்கள் வந்து உருவாகும்னு சொல்லி உறுதியாக சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னாக்க இளமை. புதன்ற கிரகம் நமக்கு வந்து நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே வந்து இளமையாக இருக்கலாம். ஸோ அவரே நோயை தரக்கூடிய நிலையில் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இளமை வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா முதுமை நிலையை வந்து அடையக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்திவிடும், கரெக்டுங்களா? அதே போல் புதன் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய சிந்தனை, இது எல்லாமே வந்து புதன் தான். குறிப்பாக வந்து ஒரு குழந்தை பிறந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வயது 2 வயதுலலாம் அப்படியே வந்து வார்த்தைகள் வந்து பேச ஆரம்பிப்பாங்க.
இன்னும் வந்து 4 வயசாயிருச்சு 5 வயசாயிருச்சு சரியாக பேச மாட்டேன்றாங்க. நம்ம வந்து 10 வார்த்தைகள் பேசினா அவங்க 1 வார்த்தையை தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஜாதகங்கள் வந்து ஏண்டை வருது. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க புதன் வந்து அவங்க ஜாதகத்தில் நோயை தரக்கூடிய நிலையில் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்து இருப்பார். அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது அமைப்பில் பிறந்து உங்களுக்கு வைனாசிகம் வந்து வேறு மாதிரி இருக்கும், அந்த நட்சத்திரத்தில் போய் இவர் போய் நின்றுட்டுப்பார். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து அஸ்வினி மகம் மூலம் வந்து வைனாசிக நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதி வந்து கேது பகவான் வந்து நோயை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்கார் அப்படின்னா, இவர் வந்து அஸ்வினி மகம் மூலத்திலேயோ கேதுவோடையோ போய் சேர்ந்திருந்தால் அந்த பேச்சு என்பது வந்து டிஸ்டர்ப் ஆகும். உங்களுக்கு திக்கி திக்கி பேசுறது, சரளமாக பேசாமல், அடுத்து பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமாக பேசாமல் ஒரு மாதிரி வந்து உளறது, பேச்சே வராத நிலை. ஸோ இது எல்லாமே வந்து புதன் தான் அந்த பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துவார். கரெக்டுங்களா? இப்போ நரம்பு, பேச்சு, வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இளமை வந்து இல்லாமல் அப்படியே வந்து சின்ன வயசுலேயே மூப்பு வரக்கூடிய நிலை. ஸோ இது எல்லாம் வந்து இவருடைய மெயினான காரணம். அதாவது வந்து ஆயுள்யம் இதயம், இது வந்து கழிவு, இது வந்து பாதப்பகுதி, எல்லா இடத்துலையும் நரம்புகளில் தான் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துவார். இதயத்துக்கு போகிற நரம்புகளில் அடைப்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த மெயினாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க, புதன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து குறைவாக பிறந்தவர்கள் எடுத்துக்கலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குறைவாக பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா குலதெய்வ வழிபாட்டை வந்து ப்ராப்பராக வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். எடுக்க ஆரம்பிச்சிங்கனாவே இந்த பாதிப்பு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். குலதெய்வ வழிபாட்டை ப்ராப்பராக பண்ணணும்னா என்ன பண்ணணும், குலதெய்வம் வழிபாடு எப்போல்லாம் பண்ணால் நல்லது, அமாவாசையில் பண்ணால் நல்லது, திதிகளில் வந்து அமாவாசை, பௌர்ணமி, இது 2 திதியில் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாமயோகத்தில் வந்து பிரீத்தி, விருத்தி, சிவம் நாமயோகம், இந்த 3 நாமயோகங்களில் வந்து குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்பு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிழமைகள் அப்படின்னு வரும்போது புதன்கிழமையில் குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓரைகளில் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஓரையில் குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. நட்சத்திரங்கள் அப்படின்னு வரும்போது இந்த ஆயுதம் கேட்டு ரேவதி நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ கிழமையில் புதன்கிழமை நட்சத்திரத்தில் வந்து ஆயுதம் கேட்டு ரேவதி, திதிகளில் வந்து அமாவாசை பௌர்ணமி, யோகத்தில் நித்திய நாம யோகத்தில் வந்து பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம், அதே போல் கரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கிம்ஸ்துகுண கரணம், இந்த 4 நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இது இணைஞ்சது தான், இந்த பஞ்சாங்கங்கள் இணைந்தது தான் வந்து பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல், அந்த கணிதம் இல்லாமல், இந்த அடிப்படை இல்லாமல் ஜோதிடமே வந்து கிடையாது. ஜோதிடத்துக்கு வந்து ஆதாரமே அடிப்படையே வந்து என்னென்னா அந்த பஞ்சாங்க கணிதம் தான். அதில் கொடுக்கப்பட்ட இந்த 4 நட்சத்திரம் திதி யோகம் கரணம் தான் ஒரு மனிதனுடைய எல்லா எவர் அண்ட் எவர் எல்லா கர்மையும் வந்து நம்ம வந்து தீர்மானிக்கணும்னு சொல்லலாம். சரிங்களா? அதை நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து தான் பலன் எடுக்க ஆரம்பிக்கணும், பரிகாரங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து எளிதில் வந்து பலன்களாக இருந்தாலும் துல்லியமாக அடைய முடியும், ஒரு கால நிர்ணயத்தையும் துல்லியமாக அடைய முடியும், ஒரு பரிகாரங்களிலும் வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் எதாக இருந்தாலும் சரி நம்ம செலவே இல்லாமல் எளிதில் வந்து நம்ம அதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சரி பண்ணிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி நாட்களில் வந்து குலதெய்வ வழிபாடை வந்து முதல்ல வந்து சரிப்படுத்திக்கணும். ஸோ அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அப்படின்னாக்க துளசி செடி பெருமாளுக்கே உகந்தது, அவருடைய தலவிருஷம் வந்து துளசி. அப்போ வீட்டில் வந்து தூய்மையான ஒரு இடத்துல மண்ணிலேயோ சட்டிலேயோ மாடிலேயோ கீழேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து துளசி செடியை வந்து வளர்த்தி அதை உங்களுடைய குலதெய்வமாக பாவித்து, அதேபோல் உங்களுடைய நுழைவாயில், வீட்டினுடைய நுழைவாயில் இருக்கு இல்லையா, அங்கே வர நிலவு பார்த்திங்கன்னா குலதெய்வம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்களாம் வந்து நீட்டாக வச்சுக்கணும். நிறைய வீடுகளில் போனோம்னா
அந்த வீடை வந்து கூட்டாங்க பிடிக்கிறாங்க ரைட்டு. அந்த நிலவாயில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி போட்டு கழுவுறது கிடையாது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு மஞ்சள் குங்குமம் போடுறது கிடையாது, ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊதுபத்தி வந்து ஏற்றுறது கிடையாது, ஒரு பூ போடுறது கிடையாது. அதெல்லாம் வந்து பராமரிக்கணும். உங்களுடைய நிலவு வந்து நிலவு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம். அதே போல் என்ன பண்ணணும், துளசி செடியை வந்து கண்டிப்பாக வந்து வளர்த்தணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், குலதெய்வமாக வளர்ந்து நினச்சி வந்து பராமரித்து வழிபாடுகள் பண்ணணும். அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதனுடைய காரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நோட்டு ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம் எல்லாமே வந்து புதன் தான். அது இல்லாமல் ஆயிலே கேட்டே ரேவதிக்கெல்லாம் காரகங்கள் வந்து இருக்குது தனித்தனியாக. ஆயிலியத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இதய பாதிப்பு இருந்தால் எந்த மாதிரி பொருளை வந்து தான தர்மங்கள் வந்து கொடுக்கணும், என்ன மாதிரி உணவுகளை வந்து தவிர்க்கணும், சாப்பாட்டில் வந்து என்னென்ன உணவுகளை வந்து தவிர்க்கணும், வழிபாடுகளில் என்ன வழிபாடுகளை வந்து தவிர்க்கணும், எந்த வழிபாடுகளை வந்து அதிகப்படுத்திக்கணும், ஒரு நியூமராலஜியில் ஒரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க வாஸ்துல எல்லா விஷயங்களிலுமே வந்து இதை வந்து கொண்டு வர முடியும் நம்மளால். இதெல்லாம் கிளாஸில் வந்து டீஃபாக வந்து நடத்த போகிறேன், வாய்ப்பு இருந்தால் வந்து கிளாஸில் வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் ஜோசியராக இருக்கணுன்ற தேவையில்லை, முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்தது தான். ஏன்னா நோய் நொடிகள் இல்லாத மனிதன் வந்து இந்த உலகத்தில் வந்து கிடையவே கிடையாது, கரெக்டாக. ஸோ அதை சார்ந்து அதையெல்லாம் சரிப்படுக்கிறதுக்கு முன்னாடி தீர்வுகள் எல்லாமே வந்து வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நம்பர் இருக்குது பாருங்கள், 9384222298. இல்லைனா வந்து உங்களுடைய கன்சல்டிங் எடுத்து கூட நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் மதியம் ஈவினிங்கில் வந்து லைவ் இருக்குது. ஸோ அதில் கூட உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், என்ன ஊரில் பிறந்தீங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஏதோ முக்கியமான ஏதோ ஒரு கேள்விகள், குறிப்பாக வந்து எந்த நோய் இருக்கோ அதை வந்து சொல்லிவிட்டு இதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கரெக்டுங்களா?